هيا على الفلاح. அதே போல் அன்புள்ள சகோதரர்களே, இந்த சொர்க்கத்துடைய இயல்புகளில் உண்டாகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளில் உண்டுதான். இப்போ சொர்க்கத்துக்குள்ளே துன்பம் இருக்கக்கூடாது, அப்படியா இல்லையா? சொர்க்கத்தில் வந்து துன்பம் வேதனையெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எந்த துன்பமும் ஒரு சின்ன கவலையும் சொர்க்கத்தில் இருக்காது. அதனால தான் சொர்க்கம் போகிறவங்க சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஸ்ஹப அன்னல் ஹசன், எங்களை விட்டு கவலையை நீக்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும், எங்களை விட்டு கவலையை நீக்கிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி சொர்க்கத்தில் நுழைய கூடிய மக்கள் சொல்வார்கள். அல்லாஹுவுத்தால சொல்கிறான். ஆனால் நமக்கு ஒரு கவலை இருக்கும். இப்போ நம்ம யோசித்து பார்த்தா விளங்கும். அல் காத்தில் வல் மக்தூலு ஃபில் ஜன்னா, கொண்டவன் கொல்லப்பட்டவன் ரெண்டு பேரும் சொர்க்கத்திலேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னான். இன்னொரு செய்தி வர, அல் காத்தில் வல் மக்தூலு ஃபின்னார், கொண்டவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்தில். இப்படி ரெண்டு செய்தி, கொண்டவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்தில் என்ற செய்தியில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, காத்தில் ஃபில் ஜன்னா ஓகே, ஆனால் மக்தூல் கொல்லப்பட்டவன் ஏன் வந்து நரகத்தில் அல்லாவின் துதரே? அப்போ காண அல நீயத்தில் காத்தில், கொள்ளுகின்றவன் நீயத்தில் தான் இவன் என்ன செஞ்சார், இருந்தா அவர் முந்திட்டார், அதனால் நரகத்தில்ன்றான். இப்போ அல் காத்தில் வல் மக்தூல் ஃபில் ஜன்னா, கொண்டவரும் கொல்லப்பட்டவரும் சொர்க்கத்தில், அது என்ன அப்படின்னு கேட்டால், காஃபிரா இருக்கிற நேரத்தில் யுத்தத்தில் முஸ்லீமை கொண்டுடுறாரு, முஸ்லீம் சொர்க்கம் போயிடுவார் ஷஹீத். அப்புறம் அவர் இஸ்லாத்துக்கு வரார், யார் அந்த காஃபிர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், இப்போ இவர் என்ன செய்வார், சொர்க்கத்துக்குள்ளே என்ன செய்வார், நுழைவார், இவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்குள்ள. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, சொர்க்கம் போகிற நேரத்தில் கொண்டவனும் வாரா, எப்படி நமக்கு நம்மளை கொண்டவனே இவன் தானே, நம்ம சொர்க்கம் போகிற நம்ம எங்களுக்குரிய எல்லாம் ஃபுல்லாக கிடச்சிட்டு அல்லாஹ்வுத்தால எங்களுக்குரியத்தில் நிரப்பமாக தாரான், ஆனால் ஒரு வேதனை அவன் வாருது, அப்படி இருக்குமே இல்லை நமக்கு? நமக்கு உலகத்திலே அப்படி நிறைய பிரச்சனைங்க, நமக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு அவனுக்கு கிடைக்கப்படாது, அதுதான் நம்மளுக்கு முழு சந்தோஷம். நமக்கு கிடைக்கிறது ஒரு சந்தோஷம், அவனுக்கு கிடைக்காமக்கிறது இன்னொரு சந்தோஷம். அப்படித்தான் நிறைய பொறாமையில் நம்ம என்ன செய்யறோம், அலையிறோம். ஒத்தனுக்கு வந்து ஒரே டைமில் அடுத்து விட்டுக்காரன் சேர்ந்து கார் வாங்கிட்டா இவனுக்கு சரியான கவலை ஆகி, என்னடா நான் கார் வாங்கினது ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அவன் நினைக்கிறான், என்ன நான் கார் வாங்கினதுக்கு ஒரு பிரயோஜனம், சேம் டைமில் அவனும் வாங்கிட்டான், அப்போ என்ன உடனே இந்த காரை வித்துடுறது, விற்று இதே விட பெருசாக வாங்குறது, மனுஷனுக்குள்ளே பெரிய ஒரு நோய், தண்டை சந்தோஷம் போல் மற்றவன் சந்தோஷமாகிக்கக்கூடாது. ஆனால் இஸ்லாம் என்ன, ஈமானண்டா தண்டை சந்தோஷம் போல் மற்றவனுக்கு என்ன செய்யணும், சந்தோஷம் கிடைக்கும் நினைக்கணும். இப்போ இது பெரிய வேதனை சொர்க்கத்துக்குள்ளே போகலை, இவரும் சேர்ந்து என்ன செஞ்சா வந்தால், அதுபோல பல அநியாயம் பிடிச்சவன் சண்டை பிடிச்சவன் அவைகளை எத்தனை என்ன, அல்லாஹுத்தாலோட நீதி ஒன்றைக்கு நமக்கு விளங்குற ஒன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு எதிரான எவனும் வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம், நமக்கு எதிரான எவனும் வரக்கூடாது, அவன் நல்லவனா கெட்டவனான்றிருக்காது. அப்போ அல்லாஹுத்தால இதை எப்படி செய்கிறான், அல்லாஹ் சொர்க்க குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சிஃபின் யுத்தம் நடந்தது, ஜமல் யுத்தம் நடந்தது, நபித்தோழர்களும் கொல்லப்பட்டார்கள், தாபீன்களும் கொல்லப்பட்டார்கள். அலி ரதியல்லாஹுன்ட்ட விளக்கம் கேட்குறாங்க, எப்படி இது முக்கியமான நபித்தோழர் கொல்லப்பட்டிருக்கிறான். அப்புறம் அவர் சொல்றார், அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றான், அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோத எண்ணங்களை அல்லாஹு தஆலா நீக்குவான். சொர்க்கம் நுழைவதற்கு முன்னாலேயே முதலா என்ன செய்யப்படும், அதாவது அந்த குரோத எண்ணங்களை அல்லாஹு தஆலா உள்ளத்திலிருந்து என்ன செய்வான், நீக்குவான். சகோதரர்களாக அல்லாஹ் மாற்றி சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்வான், அதாவது அங்க சொர்க்கம் போற நேரத்தில் அது உலக குரோதம் எல்லாத்தையும் அல்லாஹ் உள்ளத்துலேருந்து டிலீட் பண்ணிடுவா, எடுத்துருவான், ஃபுல்லாக முழுமையாக அழித்து சகோதரராக அல்லாஹ்வுத்தால அனுப்புவான். ஏன்னா உனக்குரியதை நிரப்பமாக அல்லாஹ் தந்துட்டான், அவரை அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அவர் அல்லாஹ்வுத்தால மன்னிச்சிட்டான், மன்னிப்பு இறைவனுடைய ஃபதில் அருளால் நடந்து. இது எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டால், மஹ்ஷர் அதாவது சிராத், சிராத் என்ற இடத்தை தாண்டுவோமே, சிராத் என்ற இடத்தை மூமின்கள் தாண்டுகின்றது ஒரு மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய ஒரு போராட்டம். சிராத் வந்து நரகத்துக்கு மேலாலதான் என்ன செஞ்சிக்கும் அமைக்கப்பட்டிருக்கும், அந்த நரகத்தை தாண்டித்தான் ஒருத்தர் என்ன செய்யணும், சொர்க்கம் போகணும். வைமின்கும் இல்ல வாரிதுஹா, உங்களில் எல்லோரும் அந்த நரகத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துதான் என்ன செய்யணும், ஆக வேண்டும். இதை தாண்டி மூமின்கள் தப்பிவிட்டால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லோரும் கொடுக்கணும், அந்த இடத்தை எல்லோரும் தப்பிவிட்டால், யாரெல்லாம் மூமின்கள் என்று அல்லாஹ் எழுதினாலும் அவர்கள் தப்பிவிட்டால் இன்னொரு இடத்தில் நிறுத்தப்படுவார்கள். மஹ்ஷருக்கு பிறகு இன்னொரு இடத்தில் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். கந்தரா என்று ஹதீஸில் வருது, என்ன வருது, கந்தரா சஹீல் புகாரி சஹீ முஸ்லீமில் வருது, கந்தரா என்ற இடத்தில் அவர்கள் ஹுபிசு நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்பட்டு இந்த ஹில் இருக்குதே, ஏன்னா இப்போ போகிறவங்க சொர்க்கம் போகிறவங்க தான், அவர்கள் அந்த சிராத்தை தாண்டிட்டாங்க, ஆனால் சிராத்தை தாண்டி சொர்க்கம் போகிறதுக்கு முன்னால் இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது, என்ன,
ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கசடுகள் அந்த மாதிரி இருக்கும். இவைகள் எல்லாம் அந்த இடத்துல வச்சு விசாரித்து கலைந்து எல்லாமே என்ன செஞ்சிடும், நீக்கப்பட்டு விடும். ஹபிசு ஃபி கந்தரா என்று சொல்லி என்ன சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி என்ன செய்கிறது வருகிறது. எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் இது அதாவது சிராத் அல்லாத சிராத்தை தாண்டிய பின்னால் உள்ள இன்னொரு இடம் என்று ஏகமனதாக என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறார்கள். அந்த இடத்துல அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அந்த இடத்துல வச்சு இந்த கில்லு கசடு இதெல்லாம் என்ன செய்யும், எல்லாமே எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் இஹ்வானன் சகோதரர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள், சொர்க்கன் நுழைவார்கள். எனவே சொர்க்கத்தில் இந்த கேள்வி நிறைய பேர்ட்ட இருந்திருக்கும், சொர்க்கத்தை பற்றியெல்லாம் படிச்சிருப்பாங்க எல்லாம் கிடைக்கும், இந்த பிரச்சனை ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன அது ஒரு கேள்வி ஆயிருந்தீங்க. அதை குர்ஆனில் நம்ம பார்க்குறோம், அந்த எல்லா கசடுகளும் அவர்களுக்கு நீக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த இடத்துக்கு என்ன செய்வார்கள், போவார்கள் அப்படின்ற செய்தியை நாம் என்ன